நீட் தேர்வு தமிழ் வினாத்தாள் குளறுபடியில் 196 கருணை மதிப்பெண்கள் வழங்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு தமிழ்மொழி வினாத்தாளில் 49 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருந்தன. இதன் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த ஜூலை மாதம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. தமிழில் நீட் தேர்வு எழுதிய வினாத்தாளில் 49 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருந்தனர். ஒரு கேள்விக்கு தலா 4 மதிப்பெண்கள் வீதம் 49 கேள்விகளுக்கு 196 மதிப்பெண்கள் வழங்குமாறு உத்தரவிட்டது. இதன் பின்னர் புதிய தரவரிசை பட்டியலை கொண்டு மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வை CBSE நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் CBSE மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த வழக்கில் தமிழ் வினாத்தால் குளறுபடி காரணமாக மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க இயலாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது.